Hi, welcome to Shree's Tasty Recipes. In this video, Mother's Day Special Cake Recipe. We will see all the ingredients in the house. We will use the rava to use the rava. We will make the cake. If you don't know the time, or the kitchen, you can go to the kitchen. In this video, follow the measurements correctly. You can make the cake soft. Before we go to the video, please subscribe to our channel. Tap the bell icon. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு டம்ளர் அளவு ரவையை சேர்த்துக்கோங்க. ரவையை நல்லா நைஸா அரைச்சு சேர்த்துக்கோங்க. பவுடர் மாதிரி அரைக்க முடியாது. கொஞ்சம் குருண குருணையா தான் இருக்கும். கேக்ல யூஸ் பண்ணிருக்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நம்ம டம்ளர்ல மெஷர் பண்ணி தான் ஆட் பண்ண போறோம். எந்த டம்ளர்ல ரவை எடுத்தீங்களோ அதே டம்ளர்ல பாதி அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் காச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை நிமிஷம் போல அரைச்சு எடுத்தீங்கனா போதும். எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் அதை டிஸ்டர்ப பண்ணாதீங்க. மூடி வச்சு வச்சிருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். விஸ்க வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. கா டம்ளர் உருக்குன வெண்ணெய் இல்லனா oil ஆட் பண்ணிக்கோங்க. இங்க நான் oil-ஐயும் உருக்குன வெண்ணெய்யையும் ரெண்டையும் சேர்த்து கா டம்ளர் அளவுக்கு மெஷர் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டையும் mix பண்ணியும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. फ्लेவர்க்காக 1/2 டேபிள்ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்றேன். நீங்க எந்த எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். கலர்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எந்த பாத்திரத்துல கேக் செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்துல பட்டரோ இல்ல ஆயிலோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் தடவுனதுக்கு அப்புறமா அதுக்கு மேல ஒரு பார்ச்மென்ட் பேப்பர் வைங்க. அதுக்கு மேலயும் பட்டர் தடவிக்கோங்க. இப்போ அந்த கேக் மிக்சரை மோல்டுக்கு மாத்திக்கோங்க. நாலஞ்சு தடவை டாப் பண்ணுங்க. ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தா போய்டும். இப்போ இந்த கடாயை ப்ரீ ஹீட் பண்ண போறோம். இதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வெச்சு மூடி வெச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக் மோல்ட் எடுத்து இதுக்குள்ள வெச்சிருங்க. மூடி வெச்சு லோ ஃப்ளேம்ல 30 to 40 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. மாத்திக்கலாம். கீழ இருக்கிற அந்த பார்ச்மென்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிரலாம். கேக் தொடம்போதே தெரியுது அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு. நான் உங்களுக்கு அமித்தி காமிக்கிறேன் பாருங்க. கேக் சிம்பிளா டெக்கரேட் பண்ண போறேன். அதுக்கு சுகரை பவுடர் பண்ணி ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சல்லடை யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுக்கிறேன்.
அதுக்கு மேலே பொடி பண்ணி வச்சிருக்க பிஸ்தாவை ஆட் பண்ணுறேன். சூப்பரான ரவா பைனாப்பிள் கேக் ரெடி. இந்த கேக்கில் முட்டை, மைதா மாவு, கோதுமை மாவு இது எதுவுமே பயன்படுத்தாமல் வெறும் ஒரு கப் ரவையை மட்டும் பயன்படுத்தி நல்ல சூப்பர் சாஃப்டான ஒரு கேக் பண்ணியிருக்கோம். இந்த கேக்கை நீங்கள் ரவையில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நாளைக்கு மதர்ஸ் டே, நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு இந்த கேக் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Happy Mother's Day!